என்னோட நம்பரை வச்சு என்ன ஜாதகம் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றத உங்களால கணிக்க முடியும் இப்ப சமீபத்துல ஒரு இருசக்கர வாகனத்துல நீங்க பிரயாணம் செய்யும் பொழுதோ ஒரு சிக்னல்ல கீழே விழுந்து எழுந்திருச்சிங்களா ஆமா சார் முன்னாடி விழுந்து சரி இப்ப யாராவது தாய்மை அடைஞ்சிருப்பாங்க வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆண் குழந்தைன்னு சொல்லுது டெலிவரி

சரி இப்ப வந்து எண்களை வச்சு அவங்களுடைய ஜாதகத்தை வந்து கணிக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ நிறைய பேரோட ஜாதகத்தை அந்த மாதிரி கணிக்கவும் செஞ்சிருக்கீங்க இப்போ நம்மளுடைய நேயர்களுக்கு வந்துட்டு என்னோட நம்பரை வச்சு என்ன ஜாதகம் என்ன மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றத உங்களால கணிக்க முடியும் நம்பர்னா நீங்க கேட்கறது டோர் நம்பரா இல்ல செல்போன் என்னோட செல்போன் நம்பரை வச்சு இல்ல ஆதார் கார்டு ஏதாவது செல்போன் நம்பர் சரி சொல்லுவாங்க உங்க நம்பர் சொல்லுங்க நைன் செவன் நீங்க கொடுத்துருக்கிற நம்பர் பிரகாரம் பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட நம்பர்கள் அதிகமா இருக்கு உங்க வீட்டுல யாராவது ஆசிரியர் இருக்காங்களா ஆசிரியர் எங்க அம்மா டீச்சர் சரி அரசாங்க பதவிக்கான நம்பர் ஒண்ணு இருக்கு அரசியல் பதவிக்கான நம்பர் உள்ள இருக்கு இந்த இதுல ஏன்னா உங்க நம்பரை பப்ளிக் சொல்ல வேண்டாம் இருக்கிறதுனால உள்ளூர் பதவிகள் அரசியல் பதவிகள்ல மூணாம் இடம் சம்மந்தப்பட்ட உங்க சகோதர வழியில உங்க குடும்பத்துல அரசியல் பதவிகள்ல யாராவது இருக்கணும் அண்ணன் பொலிட்டீஷியன்ஸ் அண்ணன் பொலிட்டீஷியன் சரி அதே மாதிரி நீங்க படிச்சது ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் சம்பந்தமான கல்வி மதம் சார்ந்த ஒரு இன்ஸ்டியூட்ல நீங்க படிச்சிருக்கணும் புதனோட ஆதிக்கம் இருக்கிறதுனால அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் இது சம்பந்தமான படிப்பு படிச்சிருக்கணும் அது போக கலை கலை சார்ந்த துறை படிச்சதை விட்டுட்டு படிக்காத வேலையை செய்யக்கூடிய துறை நீங்க இருக்கணும் படிச்சது பிஎட் பிஎட் சரி நீங்களும் தாயாரை போல ஆசிரியருக்காக முயற்சி பண்ணியிருக்கீங்க சரி அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி ஒரு நீர்நிலைகள் இருக்கணும் உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்குங்களா சமயபுரத்துக்கு ஏதாவது வேண்டுதல் ஆகி நீங்க பிறந்தீங்களா அல்லது சமயபுரத்துல ஏதாவது வேண்டுதல் இருக்கா திருச்சி சமயபுரத்துல இருக்குங்களா சரி அதே மாதிரி திருச்சியில மணப்பாறை போற சாலையில உங்க கல்லூரி இருந்ததா அதுல செந்தண்ணீர் புறம் பகுதி ஏதாவது பக்கத்துல இருக்கா இருக்கா படிச்ச காலேஜ் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருப்பதால உங்க குடும்பத்துல ஒரு தலை சார்ந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஏதாவது இருக்கணும் இருக்காங்களா யாராக இருக்காங்களா அதாவது ஆர்டிசம்னு சொல்லக்கூடியது யார் உறவு முறையில் என்னோட அண்ணாவோட பேபி உங்கள் கூட பிறந்த அண்ணனுடைய பேபி சரி இப்போ யாராவது தாய்மை அடைஞ்சிருப்பாங்க வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைன்னு சொல்லுது இருக்காங்களா நாளைக்கு டெலிவரி ஏன்னா இங்கே சந்திரனுடைய காரகத்துவம் உங்கள் நம்பர் சொல்லக்கூடாங்கிறக்காக நான் கிர கிரகத்தினுடைய காரகத்துவத்தை சொல்லிகிட்டு இருக்கேன் சந்திரனுடைய காரகத்துவம் இங்கே இருக்கிறதுனால இப்போ யாராவது தாய்மை அடைஞ்சிருப்பாங்க இரண்டாவது குழந்தைக்கான தாய்மையாக இருக்கும் பிறக்கக்கூடியது ஆண் குழந்தையாக காட்டுது சரி இப்போ சமீபத்தில் ஷூட்டிங் போகும் பொழுது ஒரு இருசக்கர வாகனத்தில் நீங்க பிரயாணம் செய்யும் பொழுதோ அல்லது வாகனத்தில் பிரயாணம் செய்யும் பொழுதோ ஒரு சிக்னலில் கீழே விழுந்து எழுந்திரிச்சிங்களா ஆமா சார் ஒரு முன்னாடி விழுந்து சரி இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நிலராசி தத்துவத்துக்கான கிரகங்கள் அங்க இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க குருவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்ப குருவினுடைய இன்னொரு வீடு என்ன வீடுன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீடு தனுசு வீடு இன்னொரு வீடு மீன வீடு புதனோட ஆதிக்கம் இருப்பதால

மலைகள் சார்ந்த இருக்கும் அது வந்து ஒரு தேசிய நெடுஞ்சாலை பிரதான நெடுஞ்சாலையாக இருக்கும் ஏன்னா அங்கே செவ்வாயினுடைய ஆதிக்கம் மேசத்தினுடைய ஆதிக்கம் வந்ததால் செவ்வாய்க்கு இரு வீடு உண்டு ஒரு வீடு மேசம் ஒரு வீடு விருச்சிக வீடு இது வந்து இந்த கொட்டாம்பட்டி இந்த பகுதி அந்த தோரங்குறிச்சி இந்த பகுதிகள் உங்களுக்கு மலை சார்ந்த பகுதிகள் வரும் பக்கத்தில் பிரான்மலை இந்த போற பாதை ஏதாவது இருக்காமா சரி அந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு செவல்பட்டின்னு சொல்லிட்டு சரி செவ்வாயினுடைய நிறம் சிகப்பாக இருக்கிறதுனால அதுக்கு செவல்னு பேர் அதாவது செவளக்காலைன்னு சொல்லுவாங்க தென் மாவட்டத்தில் செவப்பா இருக்கிற மாடை செவ்வளக்காலைன்னு சொல்லுவாங்க அதே மாதிரியே கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் இருக்கும் விவசாயம் சார்ந்த குடும்பம் உள்ளூர் பதவிகள்ல இருப்பாங்க குடும்பத்துல இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அல்லது யூகே போயிட்டு வந்தவங்க யார் இருக்கா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க யார் இருக்கா அக்கா ஐடி பீல்ட்ல இருந்து ஜாப் விட்டுட்டா சரி அண்ணா அப்ராட் போயிட்டு வந்திருக்கா அப்ராட் போயிட்டு வந்திருக்காரு யூகே போயிட்டு வந்திருக்காரு சிங்கப்பூர் போயிட்டு வந்திருக்கிறாரா சிங்கப்பூர் சரி அதே மாதிரி உங்களுக்கு யூகே ஆஸ்திரேலியா போறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா மேச வீடா அங்க வர்றதுனால மேசம் வந்து யூகேன்னு சொல்லக்கூடிய கண்ட்ரி ஒன்பதாம் இடங்கிறது தனுசு ராசி வந்து ஆஸ்திரேலியான்னு சொல்லக்கூடிய ஒரு கன்ட்ரி சோ ஆஸ்திரேலியா இந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்களும் வந்து ஒரு கலைத்துறையில இப்போ நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க கலைக்கான நம்பர் இந்த நம்பர்ல இல்லைங்கிறனால ஒரு போராடிக்கிட்டு இருக்கணும் உங்களுக்கு கலைத்துறையில நான் சொல்லக்கூடிய ஒரு நம்பர் சேர்த்துக்கோங்க கடைசியாக அந்த நம்பர் என்ன நம்பர் சேர்த்துக்கறேன்னு சொல்கிறேன் அந்த மாதிரியான நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கலைத்துறையில் நீங்கள் மென்மையாகி வர முடியும் அதே மாதிரி உங்கள் சிஸ்டர் ஒர்க் பண்ணாங்க இல்லையா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணாங்க இல்லையா மூணுங்கிறது சகோதர பாவகம் அது காலபுருஷனுக்கு மூணாம் இடமா மிதன வீடாக வர்றதுனால சாப்பிட்டுட்டு குளிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கா ஆமாம் சார் இருக்கு சரி ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறைன்னு சொல்லக்கூடிய புதனோட வீடாக இருக்கிறதுனால மூணாம் இடம் தான் கை அத்தனை ஜோடர்களுக்கு தெரியும் அப்ப டிசிஎஸ் கம்பெனில ஒர்க் பண்ணாங்களா வீட்ல ஒர்க் பண்ணாங்க உங்க சிஸ்டர் அதான் கேக்குறேன் சரி ஒரு கார்னர் ஒரு கார்னர் பக்கத்துல குடி இருக்கணும்னு சொல்லுது தென்னை விவசாயம் கொண்ட பூமியா இருக்கணும்னு சொல்லுது இங்க ஒரு இடம் இங்க ஒரு இடம் இங்க ஒரு இடம் ஊர் முழுக்க நம்ம இடம் தான் ஆனா வேற வேற இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்துக்கள் இருக்கும் ரைட்டா கரெக்ட் சார் சரி அதே மாதிரியே தானிய வாணிபம் செய்த குடும்பமா வாணிப குடும்பம் வாணிப குடும்பம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வங்கி பணி எதுக்கான முயற்சி நீங்க படிச்சிருப்பீங்க அதை விட்டுட்டு வேற வேலை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரமாக உங்களுக்கு விவாக பிராப்தி ஏற்படும்னு சொல்லுது சீக்கிரமாக திருமணம் நடக்குது இப்போ திருமணத்துக்கு வீட்டில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரைட்டுங்களா சரி இதில் சொசைட்டியில் யாராவது தலைவராக இருந்தவங்க கூட்டுறவு பேங்க் சொசைட்டி தலைவராக இருந்தவங்க யார் கோயில் கும்பாபிஷம் யாரா பண்ணாங்களா கோயில் நிர்வாகம் யாரா பார்த்தாங்களா இப்போ இப்போ பாத்துருக்காங்க சரி அதே மாதிரியே பாண்டியன் கூட்டுறவு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா இப்ப ஏதாவது ஆபரணமோ ஏதாவது காஸ்மெட்டிக்ஸோ ஏதாவது மாத்தினீங்களா ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய பிராண்ட மாத்தினீங்களா இப்ப ஏதாவது பட்டுப்புடவை ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணீங்களா பட்டுப்புடவை ஏதாவது கிஃப்ட் வந்துச்சா கிஃப்ட் வந்துச்சு செல்போன் ஏதாவது கீழே போட்டு உடைச்சிங்களா இல்ல செல்போன் ஏதாவது மாத்தினீங்களா இப்பதான் நொறுக்கி எடுத்துட்டு வந்திருக்கேன் நொறுக்கி எடுத்தீங்களா கீழே போட்டு உடஞ்சிச்சாமா சரி நீங்க இருக்கிற இடத்துல ஒரு ஹையர் ஸ்டடிஸ் ஏதாவது படிக்கணும்னு என்ன ஓடிட்டு இருக்கா இருக்கு இப்போ படிக்கணும் ஏதாவது கோர்ஸ் ஒன்னு பண்ணணும் இதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த ஒரு படிப்போ அல்லது டெக்னாலஜி சம்பந்தமான படிப்போ என்ன ஓடிக்கிட்டு இருக்கா எனக்கு நான் பட்டிமன்ற பேச்சாளர்ன்றதுனால தமிழ் இலக்கியம் படிக்கணும்னு ரொம்ப ஆசை அது சம்மந்தம் படிக்கணும் படிக்கணும் ஆசை சரி யாராவது சேகர்னு பேர் கொண்டவங்க யாராவது இருக்காங்களா வீட்டில் இருக்காங்க சரி இங்க தேன்மொழின்னு பேர் காட்டுறது யாருக்கும் அம்மா பேர் சரி ஏன்னா குருங்கிறது தேன் மொழி ஆட்டக்கத்துக்கு வைங்க தான் கத்துக்கு அம்மா தானே சொல்லி தராங்க அம்மா அப்பா சொல்லுன்னு இப்ப அக்கௌண்ட் ஏதாவது ஒன்னு பண்ணணும் இருக்கும் அதே மாதிரியே ஜாயிண்ட் இருக்கும் உங்க குடும்பத்துல கூட்டு குடும்பமாக வாழ்வீர்கள் பாதிப்பு கண்ணாடி போடணும் இருக்கும் அப்பா இப்பதான் சரி இதுல ஏதாவது மதுரையில் அரவிந்த் கண் ஆஸ்பத்திரில ஏதாவது இல்ல எடுக்க போறீங்களா

இப்ப நகை எதாவது புதுசா எடுத்தீங்களா வித்துட்டு வாங்கினீங்களா அடகுல இருந்து வாங்கணும் சரி சமீபத்துல போத்திஸ் இல்லாத கல்யாண் சில்க்ஸ் ஏதாவது போனீங்களா இல்ல சென்னை சில்க்ஸ் ஏதாவது போனீங்களா சும்மா ஓபனா சொல்லுங்க ஒண்ணு ஓனே சார் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பட்டி மன்றோன திருப்பூர்ல சரி சோ நான் ப்ளவுஸ் விட்டுட்டு போயிட்டேன் சோ அங்க போய் புதுசா ஒரு எந்த கடையில் எடுத்தீங்க சென்னை சில்கர்ல எடுத்தீங்க சரி நீங்க திருப்பூருக்கான போனதுக்கான வேணும்ல உங்களுடைய ஜாதகத்துல இந்த நம்பர்ல இந்த அது வீடு திருப்பூர் அது இங்க சென்னைக்கு கொண்டு கோடம்பாக்கம் வந்துடும் அங்க ராகு சம்மந்தப்பட்டுச்சுன்னா ராகுதுங்கிறது மேம்பாலம் கோடம்பாக்கம் பிரிட்ஜுக்கு பக்கத்துல இருக்கீங்களான்னு கேட்கலாம் சரி அதே மாதிரி மனம் சார்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கா

யாராவது ஸ்வேதான் யாருக்கா பேர் இருக்காமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல ஸ்வேதான் இப்ப புதுசா வந்தாங்களா ஆமா புதுசா சரி இதெல்லாம் வந்து டிரான்சிட் பிளானட்டை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கேன் சரி எனக்கு ஒரு பெரிய ஆர்வம் என்னன்னா இந்த நம்பரை வச்சு லைஃப் பார்ட்னர் எப்படி அப்படிங்கிற ஏதாவது கிஷ் பண்ண முடியுமா சார் மேரேஜுக்கு அப்புறம் அப்ராட் தான் போய் செட்டில் ஆவீங்க அதர் கம்யூனிட்டி நான்கு மொழிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகள் பேசக்கூடிய நபராக இருப்பார்கள் கலைத்துறை தான் நபராக இருப்பார் நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் அப்புறமேலே அந்த நம்பரை கூட ஆட் பண்ணிக்கோங்க புரியுதுங்களா இது மட்டும் பண்ணிட்டு வாங்க புரியுதுங்களா வேறு ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது தாராளமாக சொல்லலாம் பிரபஞ்சம் நம்மளை அனுமதிக்கணும் பிரபஞ்சம் அனுமதித்தால் மட்டும்தான் நான் பேச முடியும் பிரபஞ்சம் அனுமதிக்கலைன்னா பேசவே முடியாது ஸோ ஃபோன் நம்பரை வச்சு பேசலாம் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நிறைய ஜோதிடர்கள் ஜாதகத்தை கைரேகை வச்சு கணிச்சு ஆனா வந்து ஒரு மொபைல் போனை வச்சு நீங்க சொன்னதுல வந்து நூறுக்கு நூறு சதவீதம் வந்து என்னோட ஃபேமிலியோட கனெக்ட் பண்ற மாதிரி எல்லா விஷயங்களையும் சொன்னீங்க சார் உண்மையில எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் ஒண்ணு இல்ல என்னுடைய குருமார்கள் தான் பிரபஞ்சம் அவ்வளவுதான்